அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றேன். ஜனவரி மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை, தை மாதத்தினுடைய 16ஆம் நாள், பொது காலத்தினுடைய 3வது வாரத்திலே புதன்கிழமை ஆகி இன்றைக்கு எபிரேயர் நூலிலே 10ஆம் அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியை இப்பொழுது செல்வி ஜான்சி அவர்கள் வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம். தாம் தூயவர் ஆக்கியவர்களே ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 11 முதல் 18 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவர் ஆக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். இது பற்றி தூய ஆவியாரும் அந்நாட்களுக்கு பிறகு அவர்களோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் என்று நமக்கு சான்று பகர்கிறார். இவ்வாறு சொன்ன பின் அவர்களது தீச்செயலையும் அவர்களுடைய பாவங்களையும் இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்றும் கூறுகிறார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 110 நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்களோடு சொல்லி இந்த திருப்பாடலை நாமும் சொல்லி துதிப்போம் இறைவனை. திருப்பாடல் 110. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. 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 ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உம் பகைவரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றினும் என்று உரைத்தார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. வலிமை மிகு உமது செங்கோலை ஆண்டவர் சியோனிலிருந்து ஓங்கச் செய்வார். உம் எதிரிகளிடையே ஆட்சி செலுத்தும். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. நீர் உமது படைக்கு தலைமை தாங்கும் நாளில் தூய கோலத்துடன் உம் மக்கள் தம்மை உவந்தளிப்பர். வைகரை கரு உயிர்த்த பணியைப் போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவர். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார். அவர் தம் மனத்தை மாற்றிக்கொள்ளார். மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. மெல்கிசேதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே. அல்லேலூயா அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையே விதை, அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைந்தவரோ என்றென்றும் நிலைத்திருப்பார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மார்க் நற்செய்தி 4வது பிரிவு முதல் 20 வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்திலே கற்பிக்க தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலிலே நின்ற ஒரு படகிலே ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவருமே கடற்கரையிலே இருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது இதோ கேளுங்கள். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதியிலே விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவிலே முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையினால் கருகி போயின.
மற்றும் சில விதைகள் முட்செடியிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்திலே விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அவர் தனிமையான இடத்திலே இருந்தபோது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் 12 சேர்ந்து கொண்டு ஓமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறை ஆட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கின்றது. புறம்பே இருக்கின்றவர்களுக்கோ எல்லாம் ஓமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோதும் மனமாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த ஓமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற ஓமைகளையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? விதைப்பவர் இறைவார்த்தையை விதைக்கின்றார். வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகின்றான். பாறை பகுதியிலே விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள். இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையே விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதனால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றேன். கடவுளினுடைய வார்த்தைக்குள்ளாய் அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்பதை நம்மால் புரிய முடிகின்றது. ஒரு சாதாரண விதையானது எவ்வளவோ பெரிய மரத்தை அது பெற்றெடுக்கின்றது என்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த விதைக்குள்ளாக இவ்வளவு ஆற்றல் இருக்கின்றதா என்று நாம் வியந்து பார்க்கின்றோம். அதே போலத்தான் கடவுளினுடைய வார்த்தைக்குள்ளாய் அவ்வளவு ஆற்றல் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ளவே இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகின்றது. ஆற்றல் நிறைந்த வார்த்தை என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதப்பட்ட மடலிலும் நாம் வாசிக்க பார்க்கின்றோம். விதைக்குள்ளாய் இருக்கின்ற ஆற்றல் எப்படி வெளிக்கொண்டு வரப்படுகின்ற பொழுது அது மிக பிரம்மாண்டமாய் உயர்ந்து நிற்கின்ற மரமாய் மாறுகின்றதோ, அதே போல யாரெல்லாம் கடவுளினுடைய வார்த்தையை உள்வாங்கி அசை போட்டு வாழ்வாக்க வேண்டும் என்கின்ற ஆவலோடு ஆசையோடு அதை தங்களது வாழ்விலே தங்களது உள்ளத்திலே கருவாக்க முற்படுகின்றார்களோ அவர்கள் தங்களது வாழ்விலே நிறைந்த பலனை பெற்றெடுக்க முடியும் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித்தருகின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றால் ஆண்டவரே மிக அழகாக கூறுகின்றார், என்னுடைய வார்த்தைகள் பயன் தராமல் வீணாய் போகாது என்று கூறியிருக்கின்றார். அது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வாழ்வாக அது மாறுகிறது என்பதுதான் உண்மையும் கூட. ஒரு அற்ப விதைக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையோ மிகப்பெரிய பலனை பெற்றெடுக்கும் என்பதிலே எள்ளளவும் சந்தேகமே இல்லை என்பதுதான் உண்மை. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை இந்த விதையோடு ஒப்பிட்டு நாம் புரிந்து கொள்ள செய்கின்றார். எனவே அந்த விதையை உள்ளத்திலே நாம் தாங்கி கொள்ள இன்றைக்கு அழைக்கப்படுகின்றோம். கடவுளினுடைய வார்த்தை நமக்கு பல்வேறு விதங்களிலே கற்றுக் கொடுக்கப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. கேட்டு அதனை நாம் உள்வாங்கி அசை போட்டு கருவாக்கி நாம் அதை பெற்றெடுக்க முற்படுகின்ற பொழுது உண்மையிலேயே
மிகுந்த நல்ல பலனை நம்மாலும் தர முடியும் என்கின்ற இந்த ஒரு எண்ணத்தைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த சிந்தனையோடு இன்னும் அதிகம் அதிகமாக காலம் இருக்கின்ற பொழுதே துற்றிக்கொள்ள நாம் முற்படுவோம். காலம் உள்ள பொழுதே நாம் அந்த வார்த்தைகளை இன்னும் அதிகமாய் கேட்டு உள்ளத்திலே தங்க வைத்து அதனை பலன் கொடுக்கின்ற விதத்திலே நாம் இன்றெடுக்க முயல்வோம். ஆண்டவருடைய அருளையும் நிறைவோடு பெற்றுக்கொள்ள முற்படுவோம். இத்தகைய விதத்திலே நாம் ஆண்டவரை துதிக்கவும் விளைவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர் பெருமக்களே. கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. ஆமென்.